வணக்கம். தெய்வீக ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். நம்ம இதுவரைக்கும் பஞ்சபட்சி சாஸ்திரம் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு வரோம். இன்றைக்கி வந்து நாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் அஷ்டகர்மம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு உண்டு. ஸோ அதன் மூலமாக பஞ்சபட்சி சாஸ்திரம் மூலமாக தன ஆகர்ஷணம் எப்படி செய்கிறது, தனத்தை ஆகர்ஷணம் செய்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஔவையார் சொல்லியிருப்பாங்க, அருள் எல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு உலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு பொருள் வந்து கண்டிப்பாக தேவை. பொருள் இல்லாமல் நாம் வந்து இப்போதைக்கு உள்ள காலகட்டத்தில் எதுவும் பெருசாக செய்ய முடியாது. ஸோ அதனால் பொருள் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த மூலிகை எடுத்து காப்பு கட்டி வைங்க, இதை இந்த பச்சை கற்பூரம் வைங்க, சிவப்பு குன்றிமணி வைங்க, இப்படி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இதை செஞ்சால் வந்து தனம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நிறைய செஞ்சு பார்த்துருப்பீங்க. அது எதுவுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. அதாவது ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது அவனுடைய உடல் அமைப்பில் ஆகர்ஷண சக்தி, அதாவது ஈர்ப்பு சக்தி, ஆகர்ஷணம் அப்படிங்கிறதுனா ஒரு பொருளையோ உயிரையோ அல்லது ஏதாவது ஒன்றையோ நம் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு காந்த சக்தி மாதிரியான ஒரு விஷயம் அது ஆகர்ஷணம். அந்த ஆகர்ஷணம் வந்து நம்ம பிறக்கும்போது நமக்கு உடம்பில் இருக்கணும். அது நம்மளுடைய உடல் கட்டமைப்பு வந்து அதை தாங்கி வந்திருந்தால் மட்டுமே நம்மளால் வந்து நம்மளை சுற்றி உள்ள விஷயங்களை நம்மளால் ஆகர்ஷணம் செய்ய முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது, நீ என்ன தான் செஞ்சாலும் செய்ய முடியாது. ஸோ நம்மளுடைய உடல் கட்டமைப்பு அந்த மாதிரியான ஒரு காந்த சக்தியை, ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சக்தியை வந்து பெற்றிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் என்ன தான் வந்து செஞ்சாலும் வராது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி எல்லாமே இருக்குது, மாணிக்கம், தங்கம், வெள்ளி, செம்பு, பணம் எல்லாமே இருக்குது. நம்மளை சுற்றி அழகான பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாமே நம்மளை சுற்றி இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட வரல. ஏன் நம்மக்கிட்ட வரலன்னா அதை இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து, அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடம்பில் இல்லை. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது அந்த ஆகர்ஷண சக்தியை எப்படி நாம் வந்து உயர்த்திக்கிறது, அதாவது நம்ம உடலில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இரும்பு கம்பி இருக்குது, அது ஒரு சாதாரண இரும்பு கம்பியாக இருந்தால் எதையுமே அது ஈர்க்காது. ஆனால் அந்த இரும்பு கம்பியை நம்ம காந்த ஓட்டம் சார்ஜ் பண்ணோன்னா அது வந்து அந்த காந்தம் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே அது ஈர்க்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல தான் ஆகர்ஷண சக்தியை நம்ம உடலில் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளை சுற்றி உள்ள எல்லாத்தையும் ஈர்க்கும். இதுதான் வந்து கான்செப்ட். இது இல்லாமல் நீங்கள் வேறு என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, ஃபெயிலியர் தான் கொடுக்கும். அதனால தான் நம்ம ஊரில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன தான் எண்ணெயை பூசிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒட்டுற மண் தான் ஒட்டும் அப்படிம்பாங்க. ஸோ அதுதான் வந்து விஷயம். அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது நாம் செய்ய வேண்டியது என்னென்னா நம்மளுடைய உடல் தன்மையை மாற்றுவதற்கு என்ன வழி, அதை எப்படி செய்கிறது. ஸோ அதை வந்து எந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேறு வழி கிடையாது. ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது என்னென்னா பஞ்சபட்ச சாஸ்திரம். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல் அமைப்பு, உடல் கட்டமைப்பு உருவானது ஐந்து பூதங்களால் ஆனது தான். அதனுடைய ஒவ்வொரு பெர்சன்டேஜ் வேரியேஷன் தான் நமக்கு எந்தெந்த சக்தியை கொடுக்கணும், எந்த சக்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பையே தீர்மானிக்குது. இப்போ அக்னி அதிகமாக இருக்கணுமா, நீர் அதிகமாக இருக்கணுமா,
நிலம் அதிகமாக இருக்கணுமா, காற்று அதிகமாக இருக்கணுமா, ஆகாய தத்துவம் அதிகமாக இருக்கணுமா, இப்படி இதோடைய பெர்சன்டேஜில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை விதி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. ஸோ இது வந்து எப்படி நாம் இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஞ்சபட்ச சாஸ்திரங்களில் நான் ஏற்கனவே சொன்னபடி நட்சத்திரங்களும் கிரகங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஜோதிடம் தெரிஞ்சிக்காமல் யாராலையும் பஞ்சபட்ச சாஸ்திரம் கற்றுக்க முடியாது. இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை, உண்மையான விஷயம் இது. ஸோ கண்டிப்பாக பஞ்சபட்ச சாஸ்திரம் கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, ஜோதிடத்தை அக்குவேர ஆணிவேராக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் பஞ்சபட்ச சாஸ்திரத்துக்குள்ளே போக முடியும். அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அஷ்டகர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அஷ்டகர்மம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வசியம், மோகனம். வசியம்னா ஒருத்தரை வசியப்படுத்துறது. மோகனம் அப்படின்னு சொன்னால், நம்மளை கண்டவுடன் கை கால் ஓடாமல் நம்மளை பார்த்தோன்னா மயங்கி நிற்பாங்க, அது வந்து மோகனம். அதே போல் ஆகர்ஷணம், ஆகர்ஷணம்னா வர வைக்கிறது, நம் பக்கம் இழுக்கிறது. ஸ்தம்பனம்னா ஸ்தம்பிச்சு நிற்கிறது. உச்சாரம்னா ஒரு இடத்த விட்டு விரட்டுறது, துரத்துறது. அதே போல் வித்வேஷனும் பிரிக்கிறது. பேதனும் வந்து அவங்களுடைய மனநிலையை மாற்றி அவங்கள வந்து ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளுறது பேதனம். அதே போல் மாறணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள அழிக்கிறது, இல்லாமாக்கிறது. இதுதான் வந்து அஷ்டகர்மம். அப்போ இந்த அஷ்டகர்மங்களில் பஞ்சாசிரம் கொடுத்துருப்பாங்க, இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த அஷ்டகர்மங்களுக்கும் கிரகங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சம்மந்தம் உண்டு. சில கிரகங்கள் தான் இந்த அஷ்டகர்மங்களை வந்து நடத்தி வைக்கிது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு கான்செப்ட் ஆகிட்டு நம்ம வந்து ஆகர்ஷணம் அப்படிங்கிறத எடுத்து தெளிவாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, வசியம் அப்படிங்கிற ஒரு அஷ்டகர்மம் இருக்குது. வசியம், வசியங்கிறது ஒரு கர்மம். எந்த உயிர்களையும் நம் பக்கம் இழுக்க செய்வது, நம்மளை கவனிக்க வைப்பது, வசியம் செய்கிறோம் அப்படின்னு எல்லாம் யூஸ்வலாக சொல்லுவாங்க. அந்த பொண்ணை வசியம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வசியம் அப்படின்னு செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு கிரகத்துடைய அமைப்பு இருக்கணும். அது என்ன கிரகம் பார்த்தீங்கன்னா, சூரியன். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய பலம் அதிகமாக இருந்தால் அவருக்கு இயற்கையாகவே அனைத்து உயிர்களையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அவர் தனியாக பெர்ஃப்யூம் சென்ட் இதெல்லாம் அடிக்கணுங்கிறதுக்கான அவசியம் இல்லை. அவரை பார்த்தாலே எல்லா உயிர்களும் அவர் பின்னாடியே போய் நிற்பாங்க. ஸோ இது வந்து வசியத்துக்கான கிரக அமைப்பு. அதே போல் மோகனம், மோகனத்துக்கான கிரக அமைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகு ப்ளஸ் சனி. இந்த ராகு ப்ளஸ் சனி இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தார் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு மோகனம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து இயற்கையாகவே அவங்களுடைய உடலில் வந்து இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது என்னென்னா, ஆகர்ஷணம். யாரையும் தன் பக்கம் இழுக்கக்கூடிய, வரவைக்கக்கூடிய, அதாவது எதுவாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், பொண்ணாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், தன் பக்கம் உற வைக்கக்கூடிய ஒரு சக்தி தான் ஆகர்ஷணம். இதுக்கு என்ன கிரகம் பார்த்தீங்கன்னா, புதன் ராகு. இந்த புதன் ராகு வந்து இங்கே பலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த மனிதனுக்கு சகலரையும் அவர் பக்கம் இருக்கக்கூடிய ஆகர்ஷணம் அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்கும். இதே போல் ஸ்தம்பனம், ஸ்தம்பனத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் இந்த இரண்டு கிரகத்துடைய காம்பினேஷன் இருந்தால் அவர் பார்த்தோன்னே யாரும் எல்லாரும் வந்து கை கட்டி வாய்ப்பூத்தி நிற்பாங்க. அவர்கிட்ட ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, அவர் என்ன சொன்னாலும் அப்படியே போயிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் புதனுடைய இந்த இரண்டு கிரகங்களும் அங்கே வலிமை பெற்று இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது இந்த கர்மம் வந்து சரியாக இருக்கும். அதே போல் உச்சாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சனியுடைய பவர் இருக்கணும். பவர் இருந்தால் தான் உச்சாடனம் அப்படிங்கிற இந்த கர்மம் சித்தியாகும்னா அது ஒர்க் அவுட் ஆகும். இதே போல் வித்வேஷனம், வித்வேஷனத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய். செவ்வாய் பலம், செவ்வாய் இருந்தால் செவ்வாய் முன்னாடி யாரும் நிற்க முடியாது. செவ்வாய் பலம் வாய்ந்தது செவ்வாய். அதே போல் பார்த்தீங்கன்னா, பேதனமும் மாறணும். இந்த ரெண்டும் வந்து ஒரே மாதிரியான விஷயம்தான். பேதனம், ஒரு மனிதனை பேதனப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து
ஒரு பைத்திய உண்மத்த நிலைக்கு போயிடுவான். அவன் இருந்தும் இல்லாத ஒரு நிலை. இது வந்து மிக கொடூரமான ஒரு அஷ்டகர்மங்களில் ஒன்று. இதை வந்து சித்தர்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது யாருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தான் வர்றாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா மாரண எந்திரம். மாரணம் அப்படின்னா ஒரு ஒரு உயிரை வந்து கொலை செய்கிறது அல்லது ஒரு நோயை இல்லாமல் ஆக்குவது. இந்த மாதிரி மாரணத்தில் நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ளாடி வரும். மிருக மாரணம், நோய் மாரணம், ஒரு மனிதனை சாகடிப்பது அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த மாரணத்துக்கும் யார் காரகம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குரு தான். இந்த பேதனம் மாரணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆள். நாம் இன்றைக்கி வரைக்கும் ஜோதிட நூல்களில் படிச்சுட்ருப்போம், என்ன படிச்சுட்ருப்போன்னா குரு வந்து ரொம்ப புனிதமான கிரகம், குருவை வணங்கினால் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் இருக்கிறதுலையே அதிகமான கெடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யக்கூடியது யாருன்னா குரு தான். குரு பலம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகம் போயிடும். பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் குரு. நிறைய பேர் குரு தசையில் தான் ரொம்ப எல்லோரும் சொல்லுவாங்க குரு வந்து அப்படி செய்வார் இப்படி செய்வாருன்னு. ஆனால் குரு தசையில் நிறைய பேர் படாது பாடுபட்டிருப்பான். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக மாரணம் செய்யணும், பேதனம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குரு வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும். குரு இல்லாமல் இதை வந்து செய்ய முடியாது. ஒரு மனிதன் இறக்கணும் அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து குரு தசை, குரு புத்தி, குரு அந்தரம் அல்லது ஏதோ ஒரு வகையில் குரு அங்கே சம்மந்தப்படுவார். குரு சம்மந்தப்படாமல் இந்த மாதிரியான பேதனம்னா புத்தி தடுமாறி, புத்தி இழந்து பிரிகிறது, புத்தி தடுமாறுறது, பைத்தியம் பிடிக்கிறது, அதுபோல் சாகிறது, இதெல்லாமே வந்து குருவுடைய கண்ட்ரோல் இல்லாமல், குருவுடைய பார்வை, குருவுடைய சம்மந்தம் இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. ஸோ இதில் வந்து குரு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். சரி, ஓகே. இப்போ நாம் இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆகர்ஷணம் பார்க்க போகிறோம். இதில் ஆகர்ஷணம் இதில் வந்து தன ஆகர்ஷணம், தனத்தை எப்படி ஆகர்ஷணம் செய்கிறது, அதுவும் நம்ம பஞ்சாட்சரம் மூலமாக. ஒரு ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் அவனுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து அவனுக்கான பட்சி என்னங்கிறத பார்த்து அவனுக்கு ஒரு பஞ்சாட்சரம் ரெடி பண்ணி அந்த பஞ்சாட்சரம் மூலமாக எப்படி வந்து தனத்தை ஆகர்ஷணம் செய்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஆகர்ஷணத்துக்கு முக்கியமான கிரகம் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா புதனும் ராகுவும். இந்த புதனும் ராகுவையும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது கட்டுறது அப்படிம்போம் அப்படிம்பாங்க. இதை வந்து கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆகர்ஷணம் பண்ண வந்து எல்லாமே ஈஸியாக நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம நினச்சதை வர வைக்க முடியும் நம்மளால் ஆகர்ஷணம். இப்போ மழை வர வைக்கிறது, நெருப்பு வர வைக்கிறது, இதெல்லாமே வந்து இந்த புதன் ராகுவை கட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் செய்ய முடியும். இப்போ ஒரு ஜாதகத்தில் தன ஆகர்ஷணம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு ஒரு பட்சி இருக்கும். அதே போல் ஒரு மனிதன் தனி மனிதனுடைய ஜாதகத்தில் தனஸ்தானத்துக்கு அதிபதின்னு சொல்லிட்டு ஒரு கிரகம் இருக்கும். இந்த தனஸ்தானத்துக்கு அதிபதியான இந்த கிரகத்துடைய பஞ்சாட்சரம், பஞ்சாட்சரம் அதாவது பஞ்சாட்சரத்தில் இந்த கிரகத்துக்கான அச்சரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பஞ்சாட்சரத்தில் கொண்டு வந்து இந்த புதன் ராகுவையும் அந்த பஞ்சாட்சரத்தை கூட சேர்த்து இந்த பஞ்சாட்சரத்தை நீங்கள் 100,000 முறை உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பில் ஆகர்ஷண சக்தி இயங்க ஆரம்பிக்கும். அதுவும் தனத்தை ஆகர்ஷணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உங்கள் உடலில் உருவாகும். இப்போ இது தனத்துக்காக சொல்கிறது. ஆனால் நாம் மொத்தமாகவே ஆகர்ஷணம் அப்படிங்கிற ஒரு அந்த கர்மத்தை முழுசாகவே நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் சகலத்தையும் நம்மளால் இழுக்க நம் பக்கம் இழுக்க முடியும், வர வைக்க முடியும், நம் பக்கம் வர வைக்க முடியும். இது இப்போ நான் சொன்னது வந்து தனத்தை எப்படி ஆகர்ஷணம் பண்ணுறது. இதே போல் ஒரு கணவன் மனைவி பிரிச்சுட்டாங்க. அப்பவும் கணவன் மனைவி 7வது இடம், 7வது இடத்துக்கான கிரகம் என்ன, அதுக்கான பஞ்சாட்சரம், அதுக்கான அச்சரம் என்ன அப்படிங்கிறத எடுத்து போட்டு அந்த பஞ்சாட்சரத்தை அதுக்கான ஒரு பஞ்சாட்சர தாயத்தை ரெடி பண்ணி போடும் பொழுது பிரிந்து போன கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு.
அது ஒரு தாயத்தை நம்ம செஞ்சு போடலாம். இதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் ஆகர்ஷணம் செய்ய முடியும். தங்கம் இப்போ சொர்ண ஆகர்ஷணம் எப்படி பண்ணுறது? இப்போ தங்கத்துக்கு இங்கே அதிபதி யார்? தங்கத்துக்கு அதிபதி குரு. ஸோ குருவை எப்படி ஆகர்ஷணம் பண்ணுறது? புரியுதா? ஸோ இதே போல் ஒவ்வொரு 12 ராசிகள்லையும் ஒவ்வொரு பாவத்துக்கான கிரகங்கள், அதுக்கான அமைப்புகள், இதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் இதை பஞ்சாட்சரத்தில் நம்ம அதை டிசைன் பண்ணும் பொழுது அதற்கான விஷயங்களை நம்ம ஆகர்ஷணம் செய்ய முடியும். இதுபடி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அது வேலை செய்யுமே தவிர, மற்றபடி நீங்கள் வந்து என்ன தான் போயிட்டு பச்சை கற்பூரத்தை வாங்கி வச்சுட்டு அல்லது இந்த மாதிரியான சிவப்பு மணி குன்றிமணி, கருப்பு குன்றிமணி, கோரோசனை, கஸ்தூரி, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதோ வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் அது உங்களுக்கு பலனை கொடுக்காது. நீங்கள் காசு இப்போ உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கள், பச்சை கருப்பூரத்தை வச்சு பணம் வச்சா பணம் குளிக்கும்னா அதை வச்சிருக்கிறவன் ஏன் அதை விற்கிறான்? இப்போ கோரோசனையை வச்சா பணம் குளிக்கும்னா ஏன் கோரோசனையை விற்கிறான்? அவனே வச்சிருக்க வேண்டியதானே. இப்போ சில பேர் கூட சொல்லுவாங்க, என்கிட்ட நாகமணி இருக்குது, நாகமணியை வச்சா அப்படி ஆயிடலாம் இப்படி ஆயிடலாம். ஆனால் அந்த நாகமணியை வச்சிருக்கிறவன் அதை விற்கிறதுக்கு ஓடிட்டுருப்பான், இதை வந்து 15 கோடி கூட 20 கோடி கூடன்னு. அப்போ அதை வாங்குறவங்க யோசிக்கணும், அவன் அந்தளவுக்கு அவனுக்கு நன்மை செஞ்சா அவன் அதை விற்கணுங்கிறதுக்கான அவசியமே இல்லை. பச்சை கருப்புறங்கிறதுக்கெல்லாம் வந்து சில வழிமுறைகள் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் யார் எப்படி இருக்காங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதன் கீழே தான் அந்த பச்சை கற்பூரம்லாம் வரும். ஸோ இந்த புதன் ராகுவை எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சூட்சுமம் உண்டு. அது பஞ்சாட்சரங்கள் மூலமாகவும் பண்ணிக்கலாம், வேறு சில விஷயங்கள் மூலமாகவும் பண்ணிக்கலாம். அது எஃபெக்டாக பண்ணணும், அதுக்கான திசை கண்டிப்பாக தெரியணும், அதுக்கான நாள் ஹோரை நட்சத்திரங்கள் கண்டிப்பாக தெரியணும். இதெல்லாமே தெரிஞ்சதுன்னா எல்லாராலேயும் இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். குறிப்பாக பஞ்சாட்சரம் எடுக்க தெரியணும். பஞ்சாட்சரம் எடுக்க தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் தன ஆகர்ஷணம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால தான் பஞ்சபட்ச சாஸ்திரம் மூலமாக யாருடைய விதியையும் மாற்ற முடியும்னு அவ்வளவு தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப சூட்சுமமான விஷயங்கள் இதில் நிறைய உண்டு. சில விஷயங்கள் நான் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய பேர் வந்து சில தவறான விஷயங்கள் செய்கிறதுக்காகவே இன்னும் ஓடிட்டுருக்காங்க. எனக்கு அதுக்கு அது மாதிரியான நிறைய கால்ஸ் அதெல்லாம் வருது, அதனால தான் என்னால் இதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியல. ஸோ ஒரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த பஞ்சாட்சரங்கள் மூலமாக அந்த கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் நாம் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். எந்த ஒரு பஞ்சாட்சரமாக இருந்தாலும் 100,000 உரு போடுவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். அதனால் நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சில விஷயங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், கஷ்டப்படாமல் இங்கே எதுவுமே கிடைக்காது. அதனால் இதோடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியாது. இப்போ இந்த கிரகங்கள், இந்த நட்சத்திரங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒருவருடைய வாழ்க்கையை கெடுக்கிறது, சீரழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக போயிடும். ஒருத்தருடைய பஞ்சாட்சரத்தை எடுத்துட்டோன்னா அவரை எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம். ஒரு சில நாட்கள்லேயே அதை அவருடைய வாழ்க்கையை கெடுக்க முடியும். அது வந்து நமக்கு மிகப்பெரிய பாவத்தை சேர்க்கக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம், நாம் இந்த கிரகங்களை வந்து இந்த மாதிரி செய்யும்போது கிரகங்களுடைய சாபம், பூதங்களுடைய சாபம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் அடைவோம். அது நமக்கும் கெடுதலை கொடுக்கும், நம்மளுடைய சந்ததிகளுக்கும் கண்டிப்பாக கெடுதலை கொடுக்கும். அதனால் முடிச்ச வரைக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தருடைய பிறருடைய வாழ்க்கையில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. நாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவோம், ஆனால் அதுக்கான பலன்களை வந்து நம்மளுடைய சந்ததிகள் அதை அனுபவிக்கும்போது அது ரொம்ப சரியான ஒரு விஷயமாக வராது. அது கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் போகலை. இருந்தாலும் சில விஷயங்கள் வேண்டாம், இயற்கைக்கு மாறாக நாம் செயல்படுறது என்றைக்குமே வந்து ஒத்து வராத ஒரு விஷயம்தான். அது நமக்கு என்ன என்ன நடக்கணும், என்ன சரியாக இருக்கும் அப்படிங்கிறது இயற்கையும் அந்த பிரபஞ்சமும் அந்த இறைவனும் அதை தீர்மானித்து தான் நம்மளை வந்து இங்கே அனுப்பியிருக்கான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல விஷயமாக மாற்றிக்கலாமே தவிர தேவையில்லாத விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ஸோ இந்த மாதிரியான
பஞ்சாசிரங்கள் அதை தாயத்தா போட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நான் தரேன். அல்லது இதை எப்படி செய்யணுங்கிறது கூட விருப்பப்படக்கூடியவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக கட்டணம் உண்டு. இது ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இது. ஸோ தன ஆகர்ஷணம் அப்படிங்கிறது பஞ்சாசிர முறைப்படி பண்ணால் சிறப்பாக வேலை செய்யும். அதை நான் அனுபவபூர்வமாக நான் அதை தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இது. அதனால் தேவைப்படக்கூடியவங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க. உங்களுக்கான விஷயங்களை எப்பவும் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தர ரெடியாக இருக்கேன். நன்றி. மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ சென்று பயனடையட்டும். முக்கியமாக இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து கண்டிப்பாக எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு நான் வந்து இதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவில் இருக்கேன். அதுக்கான நேரமும் காலமும் வந்து அந்த சித்தர்களும் அந்த இறைவனும் தான் அருள் செய்யணும். ஏன்னா எல்லாருக்கும் இது போய் சேரக்கூடாது. அதுக்கான நபர்களை வந்து அந்த சித்தர்களே என்கிட்ட அனுப்பி வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ சித்தர்கள்கிட்ட நான் வேண்டிக்கிறதும் அதுதான். அந்த மாதிரியான ஒரு சரியான நபர்களுக்கு கண்டிப்பாக இது போய் சேரணும். இதில் நிறைய சூட்சமமான பூஜை முறைகள் நிறைய இருக்குது, அதையெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் நீ வரக்கூடிய இதில் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்படியே தொடர்பில் இருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் போக போக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.